மானாமதுரையில் பெய்த தொடர் மழையால் பயிர்கள் சேதமடைந்து விவசாயிகள் பாதிப்படைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அதன் சுற்றுப்புறத்தில் உள்ள கிராமங்களில் இரவை பாசனம் மூலம் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் நெல், பருத்தி, கரும்பு, வாழை மற்றும் பல வகையான தோட்டப்பயிர்கள் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. கடந்த வாரம் முதல் இந்த பகுதியில் பெய்து வரும் கனமழை மற்றும் காற்றினால் நெல், பருத்தி போன்றவை பாதிப்படைந்துள்ளது. இதனால் விவசாயிகள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளனர். கால்புரி பஞ்சாயத்து பேசுரவட்டின கிராமத்தில் சுமார் 200 ஏக்கர் விவசாயம் பண்ணியிருக்கான். 200 ஏக்கர்லையும் இப்போ அறுவடை தருவாயில் இருக்குது. பூரா நெல்லுமே ஒரு வாரமாக பெஞ்ச மழையினால் பூராமே தண்ணியில் பூரா அமுங்கி பூராமே முளைப்பாய் போச்சு. இந்த விவசாயம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இன்சூரன்ஸும் இல்லை, வங்கி கடனும் கொடுக்கல. ஆனால் வந்து நாங்கள் பூராமே வட்டிக்கு வாங்கி தான் விவசாயம் பண்ணியிருக்கோம். எங்கள் குடும்பமே இதை நம்பி தான் இருக்குது. எங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கம் இதை கவனத்தில் கொண்டு எங்கள் நெல் விவசாயிகளுக்கு வட்டி கட்ட சூழ்நிலையாவது உருவாக்கி தரணும்னு சொல்லி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.